அந்த வழியா வரணும். கர்மசாமி, ஆமா அப்படியா, கேட்டு பாப்போம். சங்கரன் கோவில், சங்கரன் கோயில் யார் இருக்கா? சங்கரன் கோயில் சொத்து சம்பந்தமா பிரச்சனை உள்ளவன் யாரு? கர்மசாமி அப்படியா, கேட்டு சொல்றேன். சொல்லமான சாமி யாரு? என்னமா உனக்கு என்னமா வீட்டு பக்கத்துல சொல்லமான சாமி யார் வீட்டு பக்கத்துல இருக்கு? கவலை வாங்க பக்கத்தில் வா. இந்த மகனுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அங்கே தள்ளி இருங்க, கண்ணை முடிக்காங்க. நீ மட்டும் பக்கத்தில் வா, கண்ணை முடிக்க, நிமிந்து உட்கார். பாஸ்போர்ட் எடுத்து பதிவு பண்ணிட்டீங்களா? பணம் கழிட்டீங்களா? அதை வெட்டியாக்கி ஜெயிச்சு தந்தா போதும்ல. கால் நிறுத்துவா. இப்பந்தான் அதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. ஏமாந்து போயிட்டாலும் போலீஸுக்கு போறான்னு முடிவெல்லாம் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் தப்பு. இன்னும் ரெண்டே கால் மாதத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு சொந்தமான யோகத்தை தாரேன். ஆனால் யார்கிட்ட பணம் கட்டினியோ அவங்ககிட்ட இருந்து ரிட்டர்ன் ஆகி வேறு இடத்துல கட்டு. ஜெயிச்சு தாரேன், போக வைக்கிறேன். இப்போ தான் டைம் வந்திருக்கு, ஜெயிச்சுக்கா. வரலாம் பக்கத்தில் கால் வந்துடும். வாங்க பக்கத்தில், பக்கத்தில் அதே சங்கரன் கோவில். வாங்க பக்கத்தில் வந்து சாமி நல்லா கும்பிடுங்க. ஊத்து மலை ராசாவுக்கு 102 பொண்டாட்டியாம், மகன் கல்யாண சம்பந்தமான விஷயத்தை கேட்டு வந்தது யாரு? காலன்ட்டு வரலாம். ஏதோ பேப்பர்கள் இருக்க, நிறைய பேப்பரா இருக்க, என்ன விஷயம்? உங்க மேல இல்ல, உங்க பிரச்சனை இல்ல. அக்ரிமெண்ட் கிட்ட காட்டு எல்லாம் கிடக்கு, பார்க்குறேன். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். அது என்ன சத்தம்? சாதகாரங்கிட்ட போய் கேட்டா, உன் வீட்டுக்குள்ள ஒரு கண்ணி இருக்கு, அது கொஞ்சம் வீட்டு வாசலுக்கு வெளியே நிற்கி, அதுக்கு நீங்கள் ஒரு குறை வச்சுருக்கீ, அதனால் உன் மகனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேக்கு, என்கிட்ட ஒரு தாயத்து இருக்கு, அதை வாங்கி இடுப்பில் கட்டிக்கா, சரியாக போயிருன்னு சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? காலன்ட்டான். அவன் ஒரு 500 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டான், இவங்க ஆமாச்சாமி போட்டு வாங்கிக்கிட்டான். பக்கத்தில் வரணும். இருந்தாலும் மனம் தளர்றவனுக்கு இந்த சோசியம் சொல்றது அதெல்லாம் ஒரு ஆறுதல், மன ஆறுதலுக்கு சொல்லக்கூடியது. ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம மனதுக்கு சந்தோஷமாயிரும், அதில் நம்ம ஒரு திருப்தி ஆயிடுவோம். ஆனால் இப்போ 1.5 வருஷமா உன் மகனுக்கு நீங்கள் கடினமான முயற்சி பண்ணுறீங்க, எல்லாமே தடையாக தான் வந்திருக்கும். சொந்தக்காரங்களில் பொண்ணு தாரம்னு சொல்லி ஒரு துப்பு வந்துச்சு, அது கூட 2ஆம் தரம் நமக்கு சரியில்லாமல் இந்த குடும்பத்துக்குள்ளே போகிறோம், நம்ம பிள்ளை நல்லா இருக்காது, பொண்ணும் போல வேண்டாமட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உங்களை கழிச்சு போட்டு போயிட்டாங்க. உண்மையா இல்லையா? இப்போ உன் மகனுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும், அதை நான் தான் நடத்தி வைக்க முடியும், வேற யாராலும் முடியாது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவா. நம்ம சொன்ன யாரு கேட்கா? கேட்க மாட்டாங்க. ஆனாலும் இப்போ உன் மகனுடைய மனத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், அவன் உள்ளத்துக்குள்ள ஒருத்தியை நினைச்சுக்கிட்டு இருக்கான், புரியுதா? அதனால அது செட் ஆகாது, அதில் அவன் ஏமாந்துருவான். உங்க இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி தாரேன், ஐபிசியில் இதுதான் பொண்ணுன்னு நிர்ணயிச்சு தையில கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா வச்சிருவோம், ஒரு வீட்டை ஒதுக்கி வச்சுக்கான். இப்படி வெற்றி உண்டு, நடத்தியாச்சு, சாதகம் வருது. கேட்டுக்கா, பக்கத்துல வாமா, பக்கத்துல வா. நல்லா இருங்க.
மகிழ்ச்சியோட மக்களை என்கிட்ட கூப்பிட்டு வந்துரு, புண்ணியமா வாழ்த்திடுவோம், அசத்திடுவோம்ப்பா. ஆ சரி கருப்பசாமி. ஆமா அப்படியா, ஒப்பனை அம்மாள் திருக்கோயில் தெரியுதப்பா. ஸ்ரீ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் புண்ணிய தீர்த்தமாடி வந்த இடம் ஒப்பனை அம்மாள். அது எங்க இருக்கா? பால்வண்ணநாத சுவாமி எங்க இருக்காரு? கரி வலம் வந்த நல்லூர் எல்லை. எங்க இருக்கு உனக்கு ஒரே கருவணம் கருவண. என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன வர வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டியா? அடுத்த உலக பிரச்சனை இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தர கல்யாணத்துக்கு வழிவகுக்கணும்ல. இந்தா அந்த பிரச்சனையை தீர்த்து தரேன். இப்படி அடுத்த வேலைக்கிழமை என்ன சாயங்காலம் தனியா வந்து பாரு, கட்டி உண்டு ஜெயிச்சு தரேன். கவலைப்படாமல் தைரியம் மாதிரி நான் இருக்கேன். ஓடு. அதுக்கு இடையில எவன் கூட சேர்ந்து எங்கேயும் பிரச்சனை தானே காப்பாற்ற மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா என்ன சாமி இருக்காரு பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உருகிட்டு அலையக்கூடாது. அது தப்புல்ல. அது 1 2 3 4 5 6 7 8 9 கோவில் பெட்டி. பிள்ளைக்கு உடல்நிலை பற்றி ஆராய்ச்சி யாருக்கு? உனக்கா? என்ன செய்து வாமா விட்டுவா என் பிள்ளைய. என்ன செய்து மகனுக்கு? நீ அங்க போ. பையனுக்கு வயசு தானே 23. நீ மட்டும் எஞ்சி கால வந்துட்டு வா. நீங்க உட்கார் செல்ல குட்டி. அப்பனைபுத்த தாத்தாவுக்கு ஏற்கனவே நரம்பு சம்பந்தமான பிணி உண்டு. எனக்கு தெரியுதுல. ஆனா இவனுக்கு இது வாத நீர் சம்பந்தமான இறக்கம், இந்த கால் வீக்கம் பள்ளவிடும். இதை நீக்கி அடுத்து வராம காப்பாத்தி தந்தா போதும்ல. கால் வந்துட்டானா? பக்கத்தில் வா. இந்தா இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சார் எடுத்து குடிச்சிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சுக்கா. இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருதுன்னா, ஒரு பக்கத்து ஷோல்டர் ஒரு பக்கத்து கை இவைகளெல்லாம் சில சமயத்தில் அப்படி நடுக்கம் கொடுக்கும்போது ஒரு சிவியரிங் கிடக்கும். இருக்கா? நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம். குடும்பம் கணவன் மனைவி வாழ்க்கையில் மனவருத்தப்பட்டது யார்? புரியல எனக்கு. பக்கத்துல வா. கால் உண்டு வா. பக்கத்தில் அவடே இருக்கட்டும். இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? கால் நுட்டுவா. எதுவும் இடம் முடிக்கணும்னு பேசினானா இடையில? நீ அதுக்கு என்ன சொன்ன? நீ அப்படி சொன்னதுனால உனக்கு அவனுக்கு இப்போ மனத்தாகும். என் இஷ்டத்துக்கு என் சம்பாத்தியத்தை பண்ணுவோம் ஓன் சொல்ல கேட்கணும்னு அதிகாரம் வைக்கிறான்னு கேட்டுட்டான். அவனை இப்போ சரி பண்ணி தரணும். இடத்த முடிச்சு கொடுவோம். உனக்கு நல்லது தான், சொத்து சேரும். தைரியம் மாதிரி கால் வந்துட்டுவான்.
அடிக்கடி நெஞ்சு வலிக்க உனக்கு என்ன விஷயம்? அதுக்கு நீ டாக்டர்கிட்ட பார்க்கலையாம்லா? ஏன் பார்க்கல? தைரியமா, உனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, ஆனால் உனக்கு நரம்புல வந்து ஒரு சின்ன பெண்ட் இருக்குது, அதனால் பிளட்டு போகிறதுக்கு லேட் ஆகுது, அதனால் வலி எடுக்கு. சில வலிக்கும் போது இங்கேயெல்லாம் வர உணர்ச்சி தோன்றும், தோன்றதா உனக்கு கால் வந்துட்டுவான். இந்த மகனுக்கு உடல்நிலைகள் சரியா இருக்கா? என்ன செய்து? ஒரு தலை தானே இருக்கு, ஒரே தலை தான் சுத்தும். இப்ப உடனே நிப்பாட்டிட்டோம்னா வாழை என் பேராண்டி. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. கண்ணமுள்ள உக்காடி. மூடாகனே குடி. என்ன நினைச்சுக்க தாத்தா கருப்பசாமி நினைச்சுக்காட? குடி பாப்போம். இந்தா தேய்ச்சி குளிச்சுக்கா. நம்ம தலை சுத்து வராது, ஆயாசம் வராது, நீ நினைக்கிற மாதிரி. பக்கத்தில் வா உட்கார். பிள்ளைக்கு நரம்பில் எதுவும் டென்ஷன் இருக்குமோ, இதை போய் பார்க்கணும் டாக்டர்கிட்ட, நரம்பியல் டாக்டர்னு ஒரு முடிவெடுத்த, அது தப்புன்னு சொல்லியாச்சு. மேலேருந்து பித்தம் படப்படப்பு இருக்குது, கொஞ்சம் பிள்ளை அளவுக்கு மீறி உள்ள செலுத்துது, சாப்பாடெல்லாம் சரி பண்ணிக்கா. இஞ்சியும் கருப்பட்டியும் அடிச்சு கொடு, சரியாக போயிடுவான். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு கருப்பட்டி, டைரி காலில் கொடுத்துட்டு சரியாயிடுவான். போடா எரிப்பேல பழந்தான். இடம் வாங்கட்டும் உன் பொறுத்த, மறுக்காத முட்டா பேமோட சொத்து சேரட்டுமே போந்தால. இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. கோவில்பட்டி பக்கத்தில் வா. 18 நாள் கழிச்சு வந்து வர வாங்கிக்க மகளே, வந்து வாங்கிக்க. வெற்றி உண்டு, வர வச்சு தரேன். 18 நாள் கழிச்சு வா, போயிட்டு வா. சி எல்லை சிவகாசி. யார் இருக்கா? கடை வச்சிருக்க. யார் வந்திருக்கா? கடை என்ன கடை? தள்ளுண்டி கடை. கால் ஒன்று வா. நீங்க என்ன கடை? ஹோட்டல். அடுத்த உத்தரவு அதுதான். இருங்க, இவனை குடிச்சிட்டு கூப்பிடுறேன். என்னமெல்லாம் குடிப்பேன்? கெட்ட பழக்கம் இல்லை, பீடி சிகரெட்டை குடிப்பேன். அதையும் நிப்பாட்டித்தான். என்ன நிப்பாட்டலாம் பக்கத்தில்? உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உட்காருங்க. அந்த எல்லைக்குள்ள என் தங்கை காளியனுடைய ஆலயம் இருக்கடா. இருக்கா? அதுல நானும் கருப்பசாமி அகங்காரமா இருப்பேன். இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள 1.5 ஆண்டுகள் தொழிலால் மனவர்த்தம், கடன்களால் தொல்லை, உறவினர்களால் பகை, இவை அனைத்தும் இருக்கும். இவைகளுக்கு தெய்வனக்கூடாது, காரணம் இல்லை. இவைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு வாரம் வேணும்னு கேட்டுக்கா. என்ன வேணும்? பௌர்ணமிக்கு வரும் பொழுது, பௌர்ணமியா வார வேலைக்கிழமை வருகிற பொழுது அவன் போட்டாவும் ஜாதகமும் கொண்டு வா. இந்த வெளியே சொல்லாம திருத்தி தரேன். வெளியே சொல்லாம திருத்தி தரேன். பக்கத்தில் புண்ணியம் அடைஞ்சிக்கா மகளே, ஆனந்தமாக இருப்பாயாக. சிவகாசி ஹோட்டல் வச்சிருக்கிறது யார்? ஹோட்டல் சைவ ஹோட்டலா அசைவ ஹோட்டலா? அசைவ ஹோட்டல். மீனா இறைச்சியா பீப்பா? என்ன சாப்பாடெல்லாம் உண்டுப்பா? என்ன பேரு? உன்னை பார்த்தோன்ன ஏழுமலையிலிருந்து வெங்கடாஜலபதி வாரானே, என்ன விஷயம் சொல்லு. சரி, திருப்பதி வெங்கடாஜலபதி வாராரே, என்ன காரணம்னு கேட்டேன். அந்த காணிக்கு உன் வீட்டுக்குள்ள கிடக்குன்னு நான் சொல்லுதேன். அதை எடுத்தியா கொஞ்சமா? அது இருக்கு, கொஞ்சம் மிஞ்சினா ஓட்டியிருப்பேன். கால் விட்டுருவான். ஏய், நான் என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டியா? அதையும் ஓகே பண்ணத்தான் போனேன். கால் விட்டுருவான்.
கஷ்டம் தாங்கலை. சாமி நம்ம சாமி தானே, நம்ம சொத்து தானே, அடுத்த கோயிலே எடுக்கும், நம்ம வீட்லயே போட்டு எடுக்கும், அதுக்கு ஒட்டி கிரட்டி போட்டு கொடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா எனக்கு நிர்ணயித்ததை எடுக்க முடியுமா? முடியாது. உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன், பொம்பளையுடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுதான் இருக்கு, உண்மையா இல்லையாடா? இந்த ஹோட்டல் சும்மா ஊர் ஒப்புக்கு நடக்க தவிர சந்தோஷத்துக்கு நடக்கவே இல்லை. இப்ப ஒவ்வொரு நாளும் உழைக்கிற பணத்தை அடுத்தவங்ககிட்ட கொடுக்கமே தவிர வீட்டுக்கு கொஞ்சம் கூட கொண்டு போக முடியல. முதலீடு போனதுக்கு கூட அந்த பணம் செட் ஆகாம இருக்கு. ஈரக்குலையெல்லாம் துடிக்கி, இதயமெல்லாம் படபடக்கு. எப்படி இந்த உலக வாழ்க்கையை முடிக்க போறோம்னு தெரியலையேன்னு ஏங்கிக்கிட்ட அழகியா, உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இந்த யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு இந்த கடலை தீக்கிறதுக்கு வழிவகுத்து தரணும், வியாபாரத்தை பெருமையா நடத்தி தரணும். வாஸ்தவமா ஆனாலும் இன்னொரு பொம்பளை குறுக்க வாரா, அவ யாருங்கிறத பார்க்கணும். ஒரு இடைஞ்சல் இருக்கு, அதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். புரியுதா? குடும்பத்தில் உள்ளவாதான். ஆமா, நிச்சயமா, சந்தேகமே கிடையாது. இடையூறு நடக்கு, மாத்தி தாரேன். கால் ஒன்றுவான், வெற்றி மேல கொடுப்பா. கூப்பிடு கருமசாமி, என் பிள்ளைய காப்பாத்துவோம். கூப்பிடு. இந்த மாலையை ஹோட்டல்ல கொண்டு போய் போடுறேன், உனக்கு வருமானத்தை அள்ளி தாரேன், உன் கடலை தீர்த்து தாரம்ப்பா. சந்தோஷமா இரு, வெற்றி அடைவாய் மகனே. இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறை என்ன வந்து பார்க்க, வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஓடு நாகாத்தம்மா இருக்கு, நாகக்கண்ணிக்கு. இங்க கருமசாமி அதே சிவகாசி எல்லை தன்னுடைய வாரிசுக்கு வேண்டிய சொத்துக்கள் சொந்தமா மன வருத்தம் அடைந்தது யார்? கால்னுட்டு வரலாம். ஹரி நாராயணா, அரோரா, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், உலகத்தில் மனிதனுக்கு பிறப்பிலும் இறப்பிலும் நிரந்தரமான ஒரு திருநாமம் கோவிந்தம் என்பதாகும். கோவிந்தம் என்றால் ஆத்மான்னு அர்த்தம், கோ என்றால் தலைவன், விந்தம் என்றால் ஜீவேந்திரிய சக்தின்னு அர்த்தம். அப்போ அந்த தலைவனுக்கு ஜீவனாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவனுடைய திருநாமம் தான் கோவிந்தம்னு அர்த்தம். உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உரிமையான வீடு பணம் சம்பந்தமான சொத்துக்கள் இப்போ பகைமையாக இருக்கு. அடுத்தவங்கிட்ட மாட்டிக்கிட்டு உனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பிரச்சனை நடக்கு. வாஸ்தவமா அதை நான் உனக்கு தடையில்லாம வாங்கி தந்துட்டா ஜெயிச்சுருவலப்பா. கால்னு சொல்லலாம். பக்கத்தை வரலாம், வாங்கித்தார ஜெயிச்சிருவோம், அவனை மறைக்கிறதேன். போயிட்டு வரலாம். கருப்பசாமி, ஆமா ஆமா, அப்படியா, சரி. அதே சிவகாசி எல்லை கடன்கள் சம்பந்தமா மன வருத்தப்பட்டது. கால் ஒன்று வரலாம். முத்தமிழை பாட வந்தேன். சிவகாசியில எந்த இடம்பா? மருதுபாண்டியர் மார்க்கெட்டுக்குள்ள அடிக்கடி யார் போறா? ஒரு காலத்துல, இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு போகலை, தொழில் இல்லை அதனால போகலை. அந்த மார்க்கெட்டுக்குள்ள நான் இருக்கேன், பார்த்துருக்கியா? என்ன மீசையை முறுக்கி அருவாலை தூக்கிக்கிட்டு பார்த்துருப்பேன். பக்கத்தில் பெருமாளும் இருப்பார், உண்மையா இல்லையா? காலன்ட்டு வரலாம். என்னப்பா வேணும் இப்போ? தனியே பேசி தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம் இது. அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்து விஷயத்தை தீர்த்துக்கிடுவோம், வரலாம். கருப்புசாமி சார், கருப்புசாமி உசிலம்பட்டி. வாமா வாமா சின்னம்மா, வயசு வந்த பொண்ணம்மா, இந்த நேரம் காட்டுக்குள்ளே எங்க வந்து சொல்லம்மா.
எந்த ஊருமா? பக்கத்து. என்ன வேணும் உங்களுக்கு? அவள் புருஷன் எங்கே இருக்கா? உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இங்கே தள்ளி வீட்டில் இன்னும் கொஞ்சம் இங்கே தள்ளிடுமா? நல்ல தள்ளிடுமா? நீங்கள் நேராக உட்காரு. கண்ணை மூடிக்கிட்டு மன அமைதியோட இரு. வீட்டுக்குள்ள நான் போயிட்டு ஓடி வரேன். இது யாரு? உன் பேரு? கண்ணை முடிக்கா. உங்க ஊர் எல்லைக்குள்ள நான் ஏற்கனவே கருப்புசாமி இருக்கேன். உங்க ஊரை தாண்டி கொஞ்சம் தெக்க தள்ளி போயிட்டா வேலப்பர்னு ஒரு சாமி கோயில் இருக்கு. வேலப்பர் கோவில். இப்போ உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். உன் புருஷனுக்கும் உனக்கும் அடிக்கடி தகராறும் பிரச்சனையும் நடக்கும். அவன் உன்னை தப்பா சொல்லுதா, நீ அவனை தப்பா சொல்லுத? இந்த விஷயத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஆனால் அவன் உழைப்பு உனக்கு முழுமையாக வந்து சேராது, பிரச்சனை கொடுக்கும். அவனுடைய கூட்டு நட்புகள் உன் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இதுக்காக நீ என் கூட இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரிங்கிற வார்த்தை அடிக்கடி உங்க வீட்டுக்குள்ள நடக்கு. வாஸ்தவமா? இதுல இவ மண்டை குழம்பி போய் படிக்கவா வேண்டாமா, அந்த வீட்டை விட்டு வெளியே போதுக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குன்னு குழம்பிக்கிட்டு இருக்கான். காரணம் நீங்க தானே தவிர இவ இல்லை. எல்லாரும் காலில் விட்டு வாங்க. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? இவளை நர்சிங் படிக்க வைக்கிறேன். ஸ்டாஃப் நர்ஸாக ஆகுவான், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போவான். அவா இஷ்டத்துக்கு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் முடிப்பான். பெருமைக்குரியதாக நடக்கும். உன் குடும்பமே ஒத்து நடக்கும். கால் வந்துட்டுவாங்க. இன்று வந்த உத்தரவு முடிஞ்சு போச்சே, அதான் என்னன்னு தெரியல. இந்தா நர்சிங் படிச்சுக்கா, ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிருவேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு போவேன், வெளிநாட்டில் போய் இருப்பேன். எல்லா வெற்றியும் பக்கத்தில். கிருஷ்ணகிரி பொண்டாட்டி வாழ்க்கையில் மனவருத்தப்பட்டவன் யாரப்பா? கால் ஒன்று வா. உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தண்டா. அந்த எல்லையில முனியத்துறை சாமி இருக்காரு. இருக்காரா? ஆனா பல சத்தியங்களை செஞ்சுட்டு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு போயிட்டான். உண்மையா இல்லையா? இப்போ அந்த தொடர்பை அறுத்து தெளிவு பண்ணி தர முடியுமா? திருந்துவாளா திருந்த மாட்டாளா? இல்ல இப்படியே வண்டியை ஓட்டிக்கிடவான்னு கோப்பம் இருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். அமைதி அமைதி. நிமிர்றது மாதிரி நிமிருதா, பழையபடி குனிஞ்சுக்கிடுதா? திருந்தறத மாதிரி திருந்துதா, பழையபடி போயிருதா? என்னத்தை சொல்ல? அவளை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி தந்தா போதும்ல. அப்பதான் அந்த குறை கேப்பையும் திரிக்க முடியும். நம்ம இல்லைன்னா அதை சும்மா போட்டிருக்க முடியுமா? முடியாது. அவ பேரை நினைச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் சிந்தனை பண்ணு, அவளை திருப்பி முடியுமான்னு பார்க்க. ஏற்கனவே கருத்தில் அவளுக்கு வலியும் வேதனையும் இருக்க. மெல்ல மெல்ல மாத்தி தார உன் வாழ்க்கையை அமைதியாக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? யார் வயிற்றுல இருக்குங்கிறது உண்மைதான். நீ எதிர்த்து கேட்கக்கூடாது, தடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லி உன்னை மடக்கி போட்டா. ஆமாம், அதை மாற்றி தார தெளிவாக இருக்கும். அடுத்த வாரம் வேலைக்கிழமை என்னை வந்து பார்ப்பா. ஜெயிச்சுக்கிடுதேன், சந்தோஷமா இருக்கு. அதே கிருஷ்ணகிரி மனைவியால் பாதிக்கப்பட்டவன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் சொல்வதெல்லாம் வெறும் ஆறுதல் ஆறுதல் ஆறுதல். சும்மா வழியை அடைச்சி உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை. உன்னுடைய கட்டுமலைக்கு போனேன், ஆனா உன்னை விட்டு பிரிந்து போகாத அளவுக்கு இப்போ உள்ள இருந்தே உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனதை திருத்தி பிரச்சனை எல்லாம் ஆக்கி தெளிவாக்கி தந்தா போதும்ல. அந்த வழியை நான் நிறுத்தி தந்துருந்தேன், கவலைப்படாத. அல்லது வேணும் வேண்டாம்னு முடிவு எடுப்போமா?
கால் ஒன்று வா. அப்படியா 38 நாள் சொல்லுவோம். 38 நாள் கழிச்சு அடுத்த வாய்தான என்ன வந்து பாருடா. அதுக்கு முன்னால இடையில ஒரு வழி வரும், அதை மாட்டி தாரேன். 38 நாள் பொறுமையா இருந்துக்கோ, ஜெயிச்சு தாரேன். அது உன்னுடைய மனசு. கொண்டா பக்கத்துல வா, நிறுத்தி தாரேன். வா பக்கத்துல காலை காட்டு. நெல் போயிட்டு வா. 38 நாள் எதுப்பா பொறுமையாரு. 38 நாளுக்குள்ள எல்லாம் மடக்கி தந்துடுறேன். தைரியமா. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டு கடன் மற்றும் அடமான கடன், ஓட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949406